வாங்க மக்கா வாங்க, எங்க நாடக பார்க்க வாங்க. வளமளுக்கு குறட்டி தாய் மகிழ்ந்து பெற்றமா தெரிஞ்சேன்.
உள்ள அதை கேளு இதை கேளு பேசிட்டு இப்ப நாடகம் எல்லாம் நடத்துறேன். அது சரி, அந்த படம் கிடக்கல, என்ன நடக்குதோ உண்மை என்னமோ அதை வச்சுதான் பேசணும். சாமி, மேய போற மாடு கொம்புல புள்ள கட்டிக்கிட்டா போகும்? மேய போற மாடு கொம்புல புள்ள கட்டிட்டு போகுமா? அங்க என்ன கிடைக்குதோ அதைத்தானே மேய்ஞ்சிட்டு வரேன். நானும் அப்படித்தான், எங்க அங்க என்ன கிடைக்குதோ அதைத்தான் வாங்கி உங்களை மாதிரி ஆளுக பேசக்கூடிய வார்த்தைகள் இருந்து அதுல பேசி அதுல பேர் வாங்கி அதுல பதில் சொல்லி அதுலயே கேள்வி கேட்டு வர்றவன் நானு. உள்ள இருந்து நீங்க சொன்னது மாதிரி அப்படி வர்றவன் நானும் இல்ல, என்னுடைய ஆசான் எனக்கு அப்படி சொல்லி கொடுக்கவும் இல்ல. அதைத்தான் சொல்றேன், ஏன்னா மேய போகுது, நமக்கு தேவைப்படும் நினைச்சு இங்க கட்டிக்கிட்டு போனா நல்லா இருக்குமா? ஏன் மகாமுனிவர் இரண்டு தலை முன்னுக்கு தலை இருக்கணும், ஒரு ஜீவனுக்கு முன்னாடியும் தலை இருக்கணும் எங்களுக்கு தெரியும்ல. தெரியும் மாடா அப்படின்னு சொல்லும் போதே தெரிஞ்சு போகும்ல. பதில் அதுக்குள்ள இருக்கு, கேள்விக்குள்ளேயே பதில் இருக்கு, சூட்சமமான கேள்வி. உலகத்துல தேடி போறேன், பசுமாடு வந்து கன்று ஈன்று கொண்டிருக்கிறது. சரி, பசுமாடு கன்று ஈன்று கொண்டிருக்கிறது. பசுமாடு கண்டு எங்க போறோம்? பின்னால பசுமாடு கண்டு போட்டா என்ன முதல்ல வெளியே வரும்? தலை முதல்ல வெளியே வரும். ஆக மாட்டுக்கு முன்னாடி ஒரு தலை, மாட்டுக்கு பின்னாடி ஒரு தலை. பின்னாடி பசுமாடு கண்டு போற பொழுது ஒரு தலை இருக்கும்ல? ஆமா, அதை சுத்தி வந்தேன். சரி, சேர்த்துட்டேன், மழை கண்டு விட்டு விட்டேன். தெய்வத்தை ஏமாத்து போன, இவளை எப்படியாவது இவளை அடைஞ்சாகணும். யார அகலிக்கு ஆசைப்பட்டு வேற மாதிரி ஒரு நாள் கௌதம முனிவர் ஆசிரமத்தில் இருக்கிற பொழுது இவ என்ன பண்ற தெய்வத்தை இவளை அடையிற சேவலாக ஒரு மாதிரி நாலாம் ஜாமத்தில் பிடிக்கிறதுக்கு முன்னாடி தூண்டிடுறேன். அப்ப முனிவர் பொழுது பிடிச்சிச்சுன்னு குளித்து சந்தியாவோட செய்யலாமல் குளத்துக்கு போறாரு. சரி, உள்ள போனாரு. யாரு அப்படியே போனா அந்த அம்மா விட்டுருக்குமா? அப்ப இவர் என்ன பண்ணாரு? இந்திரன் இந்திரன் மாதிரியே போகல. இந்திரன் எப்படி போனாரு? அதுதான் விஷயம் இருக்கு. இந்திரன் எப்படி போனாரு அப்படின்னா, அப்படியே போனா அடுத்த புருஷன் விட்டு வச்சிருவாள் அவ. அதுல அந்த அம்மா விட்டு வைக்குமா? அந்த அம்மா என்ன பண்ணுச்சு? அசந்து உயர்ந்து ஒன்று அதை தூங்கி கொண்டிருக்கு. அப்ப இவர் என்ன பண்ணாரு? கௌதம முனிவர் போல மாறி உருமாறுறாரு. அந்த அம்மாவுடைய புருஷை மாறியே சரி அப்படியே உருமாறி உள்ள போறாரு. தன்னுடைய கணவன் தான் வந்துட்டாராக்கு அப்படின்னு நினைச்சு அந்த அம்மா தூக்க காலத்துல இருந்திருக்கு. சரி, கணவன் வந்துட்டாரே, என்னதான் இருந்தாலும் கணவனுடைய ஆசையை பூர்த்தி செய்ய வேண்டியது ஒரு மனைவியோட கடமை இல்லவா? என்ன பண்றாங்க, இந்த கடமையில இருக்காங்க. அப்ப கௌதம முனிவர் போறாரு, வெளியில போனவர். என்னடா சேவல் கோவிச்சே, விடிய போற நேரம் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி வெளியில வந்து கொஞ்ச தூரம் போயிருப்பாரு. விடியல, என்னடா இது விடியவே இல்லையா? அப்ப சேவல் குவிர்சே என்னன்னு தெரியலையே, அப்ப இதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு போனவரே திரும்பி வந்து பாக்குறாரு. குளத்துக்கு போறாரு, அங்க மரங்கள் எல்லாம் உறங்கி கொண்டிருக்கிறது. ஆமா, தாமரை மலரவில்லை, மலரவில்லை, பூக்களும் மூடி கொண்டிருக்கிறது. விடிய போது பூக்கக்கூடிய பூக்கள் எல்லாம் உம்மூட்டிருக்கு. ஆமா, அப்ப பொழுது விடியல, ஏதோ வீட்டுல சூழ்ச்சி நடந்து பத்தி வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்து பாக்குறாரு. வர்ற பொழுது கௌதம ரூபத்துல போன இந்த இந்திர இருக்கா பாரு, அதுக்குள்ளாதிரி என்ன பண்ற
கூட குட்டியா ஒரு மாதிரி ஒளிகிறான். கண்டுபிடிச்சுட்டா அப்படி வரு இந்திரா, கூடையாக உருமான் இந்திரன் தான் தானியே. எந்த ஒரு யோகிக்கு ஆசைப்பட்டு வந்தாங்க அது உடம்புல ஆகட்டும். அதான் கதை. அதான் என்ன பண்ண, கணபதியை வணங்கி அந்த யோனியில் போற கண்களாக மாற்றிக் கொண்டாந்து 1008 கண்களை படு. புரியுதா? அது இப்படி கண்களுக்கு போது இரவுக்கு 1000 கண்கள் பாடி வந்தையே, அது விவரம் தான் கேட்கலாம்னு விவரத்தை தொட்டீங்க. அதுல இருந்து ஒரு கதையவே ஆரம்பிச்சு ஒரு கதையை முடிச்சுட்டோம். ஏன்னா நீங்க சொன்னது மாதிரி ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு பாடல் தான் இரவுக்கு 1000 கண்கள். அதுல இருந்து கௌதம முனிவருடைய கதையே இப்ப வெளியில வந்துருச்சு. ஏன்னா இந்திரனுக்கு உடம்புல எல்லாம் கண்ணா இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிற விவரம் போற வெளியில தெரிஞ்சிச்சா இல்லையா? அப்ப சுடல் விட்டு எரியிற விளக்காய் இருந்தாலும் தூண்டுகோள் அவசியம் அப்படின்னாங்க. அது மாதிரி தூண்டி விட்டு பார்ப்பதிலே நல்ல ஒரு ஒரு முனிவர் தவம் பிடிக்கிட்டு இருக்காரு. அப்ப 4 பெண்கள் அங்க போறாங்க. 4 பெண்கள் போனா இது 3 பேர் திருமணமானவர்கள், ஒருத்தி மாத்திரம் ஒருத்தி திருமணமானவ, 3 பேரு திருமணம் ஆகாதவ. போய் முனிவர் நல்லா ஏமாறி கொஞ்சம் அழகா இருக்கவ, இவள் என்ன நடத்திருக்காளியா, இப்படியா சாமியார் எடுத்து விடுமா, தபத்தை கெடுப்பா சாமியார் இப்படி ஆட கை என்ன கை ஒரு மாதிரியா போது, இப்படி ஆசபாசி காட்டி ஆடி பாடி வைக்கிறாங்க. முனிவர் கடுப்பளித்தார். என்ன பண்ணா, பக்கத்துல பாத்தியா தோட்டத்துல மலர்கள் வளர்ந்திருக்க பார்த்த பெண்கள் பூமையாம நாலு பேரும் தவத்தை கெடுத்த காரணத்தால் 4 மலர்களாக மாறுவீர் போட்டான். பேர் பூவாயிட்டாங்க. பூவாகிறதுக்கு முன்னு ஒருத்தன் கேக்குறா, சாமி கல்யாணம் ஆகாத கல்யாணம் ஆனவன் புருஷன் வீட்டுல இருக்கேன் தேடிக்கான் சாப்பிட மச்சு சொல்லுங்க. புருஷங்காரனுக்கு இந்த 3 பேர் மலர் அப்படி இருக்கிறாங்க. இவ ஒருத்தி மட்டும் திருமணமானவன் மட்டும் வீட்டுக்கு போய் புருஷன் கூட சத்தத்து கொடுத்தா காலையில பூவா மாறிடுவான். பகல்ல புருஷன் பார்த்தான், பகல் எந்த ஊர் போய் போறான் சந்தேகப்பட்டு நியாயமே இல்ல சாமி. இல்ல நீங்க அப்படி என்னையும் கிடையாது, பொதுவா சொல்றீங்களா, அதுக்காக எங்க வந்தா என்ன கதை ஒண்ணுதானே, பகல்ல எங்க போற ஐயா அப்படின்னு மறுபடியும் இங்கதான் நேற்றுங்க. எனக்கு வேணும் எடுத்து சொன்னாரு. நாலு மலர்கள் ஒரே ரோஜா பூ மாதிரி இருக்கு, இதை எதுவும் கொண்டாட்டியும் அந்த பூவை சரியா தொட்டு காமிச்சீங்க, அதுவும் மனைவியா இருந்தா எல்லாருக்கும் இப்படி வச்சிருந்தேன். 4 பெண்களுக்கு சாபத்து நிக்கிறோம்னா மறுநாள் காலையில வந்தான். 4 பேர் மலரா இருக்கிறாங்க, ஒரு மலரை தொட்டா இதுதான் என் மனைவியோட பூவு அப்படின்னு தொட்டான். அதுதான் மனைவியோட உண்மையான பூவியா இருந்தேன். எதை வச்சு தொட்டிருப்பேன்,
அருமையான விளக்கம், நல்ல ஒரு விஷயம். ஏன்னா நாலு பேரும் பூவா மாறுறாங்க சாபத்தினால. அப்ப இவ மட்டும் சொல்ற, நான் கல்யாணம் ஆனவ புரிசனம். சரிங்க சார். அப்ப பூவை என்ன பண்றாங்க, பூ வந்து இப்படி வந்து சாபத்தினால அப்படி ஆயிருது. ஒரே ஒரு பூ மட்டும், கல்யாணம் ஆன பூ மட்டும் அந்த பெண்ணாப்பட்டவள் இரவுல போறா, தன் கணவனோடு சந்தோஷமா இருந்துட்டு அதிகாலையில வர்றா, புருஷ போய் ஆக்குறாரு. இதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்ன்றதா கண்டுபிடிக்கிறாரு. முனிவற்றை கேட்கிறாரு, ஒரு பூவை தொடுறாரு. எந்த பூ அப்படின்னா, இரவெல்லாம் இருக்கக்கூடிய மூணு பூ மேல எப்படியாவது பனித்துளி இருக்கும், எப்படியாவது பனித்துளி இருக்கும். இந்த அம்மா போயிட்டு அதிகாலையில வரும்பொழுது அந்த அம்மா மேல பனித்துளி படாது, அந்த பூ மேல பனித்துளி படாது. அதை வைத்து புத்திசாலித்தனமாக கண்டுபிடித்தான் கணவன், இதுதான் என்னுடைய மனைவி என்று கண்டுபிடித்தா அந்த பூதான் நீங்க சொல்றது சரியான பதில். அதே சமயத்துல வந்ததும் எனக்கு அருமையான ஒரு வாழ்த்து சொன்னீங்க, வாழ்த்து சொல்லிட்டு நீ நல்லா இருமா அப்படின்னு சொன்னீங்க. அதே சமயத்துல நான் உங்க என்னைக்கு சொல்ற வார்த்தை நான் சொல்லல, என்னைக்கு சொல்ற வாழ்த்துக்கள் என்னைக்கு நான் சொல்லல, ஏன் சொல்லல, ஆசைப்பட்டா சொல்றேன். நான் ஆசைப்படுறேன், மத்தவங்க எல்லாம் ஆசைப்படுறாங்க சொல்லுங்க. எல்லாரும் ஒரு விதமா ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, வாழ்த்துவாங்க. நாடகம் வச்சா மங்களம் உண்டாகட்டும் நாரதர் சொல்லுவேன். ஆமா, தீர்க்க சுமந்து பவா அப்படிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வாழ்த்துவது கணக்கு போட்டு வாழ்த்துவேன். அது எப்படி கணக்கு பண்ணுவேன், கணக்கு பண்ணுவீங்களா வாழ்த்துல எப்படி கிளம்ப சொல்லுங்க. கூட்டல் பெருக்கல் கழித்தல் வகுத்தல் பூரா கணக்கு தான். சரி, இதுல பெருக்கல் முறையில வாழ்த்துவது என் கடமை. பெருக்கல் முறையிலே, பெருக்கல் முறையிலே எப்படி வாழ்த்துறீங்க? அது வீட்டுல பெருக்கிட்டு இருக்கேன், பகல்ல அந்த வேலைதான் சொல்றத கேளுங்க. நீங்க ஒரு இதெல்லாம் யாருக்கிட்ட இருக்கு தெரியுமா, ஒரு பெண்ணுகிட்டதான் இருக்கு. நீங்க சொல்ற கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் எல்லாமே ஒரு பெண்ணுகிட்டதான் இருக்கு. நீங்க நாரதர் தானே, இதுக்கு இவ்வளவு நான் பூவுக்கு விளக்கம் சொன்னேன்ல, ஏங்க இதுக்கு நீங்க விளக்கம் சொல்லுங்க. பெருக்கல் முறை என்றால் அச்சித்தால் அகமலரும், அச்சித்தால் அகமலரும் இளையவனின் இளையவனின் திருவருளால் ஏழிரு ஞாலமும் நாலிரு பாகமும் வரும் இரு மூன்றரை நாளில் ஞாயிறு திங்கள் இரு நாள் வாழ்க. ஏதாவது அர்த்தம் புரியுதா? இல்ல, நீங்க தான் சொல்லணும். அகமலரும் இளையவனின் திருவருளால். சரி, பிள்ளையார் தம்பியாரு, பிள்ளையாருடைய தம்பியார்னா முருகப்பெருமான், முருகப்பெருமான் அருளால் வாழ்க. இரண்டாவது ஏழிரு ஞாலமும். சரி, ஞாலம் என்றால் உலகங்கள், உலகங்கள் ஏழிரு பதினாலு உலகங்கள், ஈரேழு ஈரேழு பதினாலு பதினான்கு உலகம் உள்ளளவும். சரி, நாலிரு பாகமும், நாலிரு பாகம் அப்படின்னா பதினெண்டு திங்கள் இரு நாள் வாழ்க அப்படின்னு. சூரியன் சூரிய பகவான், திங்கள் என்றால் சந்திர பகவான். பரந்த இந்த உலகத்தில் சூரியனும் சந்திரனும் உள்ள அளவு உன் புகழ் வாழட்டும். பரவாயில்ல சாமி, இதுவரைக்கும் இந்த ஆசீர்வாதம் யாருமே கொடுத்ததே கிடையாது. ஏன்னா முருகப்பெருமானோட அருளாலே நீ நல்லா இருமான்னு சொல்லியிருக்கலாம்,
முருகப்பெருமான் அருளாலே நீ எப்பயுமே நல்ல 16 வெற்றி பெறுவாழ்வார்கள் சொல்லியிருக்கலாம். ஆனா இந்த முருகனுக்காக விநாயகப் பெருமானை சொல்லி, அடுத்து முருகப்பெருமானை சொல்லி, திசைகளை சொல்லி, அதாவது சூரிய பகவானை சொல்லி, சந்திர பகவானை சொல்லி, எல்லாரும் இந்த உலகத்துல எவ்வளவு நாள் இருக்கின்றார்களோ அதே போல நீயும் இருக்க வேண்டும் என்று அழகான வாழ்த்து. ஒரு சின்ன விஷயம். என்ன விஷயம் சாமி? தெரிஞ்சுக்கிறேன். தெரியட்டு. அம்மா, இன்னைக்கு என்ன கிழமை? பொழுது பிடிச்ச என்ன கிழமை? பொழுது கிழமை இன்னைக்கு அருமையான ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிறு என்றால் சூரியன். ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை சொல்றான். ஞாயிற்றுக்கிழமை ஏன் பேர் வச்சியா? திங்கக்கிழமை ஏன் பேர் வச்சியா? செவ்வாய்க்கிழமை ஏன் பேர் வச்சியா? புதன்கிழமை ஏன் பேர் வச்சியான்னு யாருக்காவது தெரியுமா? காலண்டர் கழிப்போம். ஆமா, நம்ம கழிச்சுக்கிட்டே இருப்போம். ஆமா, சாதாரண விஷயம் சிரமப்பட்டு எடுத்திருக்கீங்க வார்த்தையெல்லாம். தேதி கிழிக்கிறீங்க, சூரிய உதயம் 6 மணியில இருந்து 6:20 சூரியன் உதிப்பதால் அதுக்கு என்ன அர்த்தம்? ஞாயிறு என்றால் சூரியன். ஆக சூரிய ஓரை, சூரியனுக்கு மறுபடியும் ஞாயிறு. அதனால சூரிய ஓரையில் சூரியன் உதிப்பதால் அன்றைய கிழமை ஞாயிற்றுக்கிழமை. திங்கட்கிழமை வந்துச்சு. சந்திர ஓரை மறுநாள், மறுநாள் சூரியன் ஓரைக்கு மறுநாள். சந்திர ஓரையில் சூரியன் உதிப்பதால் சந்திரன், சந்திரனுக்கு மறுபெயர் திங்கள், திங்கள் கிழமை பேரு. செவ்வாய்க்கிழமை, செவ்வாய் ஓரை உதிப்பதால் செவ்வாய்க்கிழமை பேரு. புதன் சொல்றது, புதன் ஓரை உதிப்பதால் புதன் என்று பேரு. அப்ப வியாழன்னா யாரு? என்ன தெரியுமா? சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் உடம்பு கூட வெள்ளி மாதிரி இருக்கும். இருக்கும். சுக்கிர ஓரையில் சூரியன் உதிப்பதால் வெள்ளிக்கிழமை. சனி ஓரையில் உதிப்பதால் சனிக்கிழமை. தான் விளக்கம். ஒவ்வொரு கிழமைக்கும் இதுதான் யாரும் சொன்னதில்லை, நாங்களே கேட்டதே இல்லை. சொன்ன கிழமைக்கு தெரிஞ்சுக்கணும்னா அடுத்த நாடகத்துல மாசத்தை சொல்லுவேன். அதே கொண்டு போக கூடாது, பொழுது போயிடும். கேள்வி கேட்கணும், கேள்வி கேட்கணும். நீங்க நினைக்கிறீங்க, கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்றேன். நீங்க பெரியவங்க, உங்களுக்கு தெரியாத உலகத்துல எதுவுமே இல்ல. நடப்பதும் நடக்க போவதும் நடந்து கொண்டிருப்பதும் அனைத்தும் உணர்ந்தவர் நீங்க. உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம் நான் நினைக்கிறேன். படுக்க போயிட்டாங்க படுத்துறாங்க போய். ஆனா பிடிக்கறா கோயிலுக்கு போறோம், ஐயா கண்டீஸ்வரர் ஐயா கோயிலுக்கு போறோம், ஆண்களும் போறாங்க பெண்களும் போறாங்க. ஆண்கள் எப்படி வணங்க வேண்டும் ஒரு கோயிலுக்கு போனா, பெண்கள் எப்படி வணங்க வேண்டும் ஒரு கோயிலுக்கு போனா, அந்த வணங்குவதற்கு என்ன பேரு? நீங்க கொஞ்சம் அதை விளக்கமா சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இதுல பேச ஆரம்பிச்சா இதே முடிஞ்சு போயிடும். இல்லப்பா வாங்க, கொஞ்சம் பேச்சு முறைகள் விட்டுருக்கு. அதாவது பாண்டு சிவபெருமான் மகாவிஷ்ணு ரெண்டு பேரு கோயிலுக்கு போனா இப்படி வணங்கணும். கரத்திற்கும் சிரத்திற்கும் 12 அங்குலம் இடைவெளி இருக்கணும். சிவபெருமான் பெருமாள் கோயில், சிவன் கோயில், ரெண்டு கோயில் இப்படி வணங்கலாம். தெய்வங்களை இப்படி வணங்கலாம். சிரசுக்கு மேல கையை வச்சு, கை வச்சு வணங்கலாம். கல்வி கற்று தந்த ஆசான் அவர்களை வந்து நாவுக்கு நேராக வணங்கணும். குருநாதன் ஞானத்தை தந்தவன் எத்தில வைக்கணும்? சரி, சாயில் யாருக்கு வைக்கணும்? சாயில வைக்கணும். என்னங்க சாயில் யாருக்கு வச்சு வணங்கணும்? இறைவா இறைவா முருகா முருகா முருகா. என்ன சாமி வாய்க்கு நேரம் கையை வச்சு யாரும் வணங்கணும்? நான், அதாவது உங்க அம்மாவை, உங்க அம்மா
கலைவாணி என்று சொல்லக்கூடியவர்கள். இங்க கை வச்சு யாருக்கும் தெரியுமா? உற்றார் உறவினர். எல்லாம் யார் வந்தாலும் இங்க கை வச்சு வணங்க வேண்டும். மகாலட்சுமியை கூட அங்க வச்சு வணங்கலாம். யார் வந்தாலும் இங்க கை வைக்க கூடாது. என்னங்க இடையில அப்படி பேசலன்னா இருக்க முடியாது. முன்னூறு நாள் சுமந்து இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்துகின்றாலே தாயை வணங்க வேண்டும் என்றால் தன்னுடைய அடிவயத்திலே அங்கு இருக்கக்கூடிய கருவறை என்று சொல்லக்கூடிய இடம் இருக்கிறனால அங்கு கை வைத்து வணங்க வேண்டும். ஆமா, கோயில கேட்டறியே கோயில வந்து ஐந்து வகை நமஸ்காரம் உண்டு. எப்படி ஐந்து வகை நமஸ்காரம் உண்டு அப்படினே? அந்த ஐந்து வகை நமஸ்காரம்னா அது பேர் பஞ்சாங்க நமஸ்காரம். சரி. அம்மா, ஒரு அரசனும் ஒரு அரசனும் அரசனும் அரசன் தச்சு எப்படி கும்பிடுவான்? எப்படி கும்பிடுவான்? சரி, கும்பிட மாட்டேன், கும்பிடுவேன். சரி, இதுக்கு பேரு ஏகாங்க நமஸ்காரம். ஏக அங்க நமஸ்காரம். ஏக அங்கம் இந்த உடம்பு. உடம்பு ஏகம்னா ஒன்று நமஸ்காரம் பெண்கள் வந்து கோயில் போன இப்படித்தான் நியதி இருக்கு. அதத்தான் கேக்குறேன், பெண்கள் எப்படி வணங்க வேண்டும், ஆண்கள் எப்படி வணங்க வேண்டும்? பெண்கள் வந்து மண்டி போடணும். நாங்க கோயில்ல மண்டி போடுகிறேன். மண்டி போட்டு இப்படி இப்ப மண்டி போட்டு உலகம் பூரா தெரியும் இப்படி வணங்கணும் அப்படின்னா 1, 2, 3, 4, 5 விதம் பங்கங்கள் அணிவதால் பஞ்ச அங்க நமஸ்காரம். அடுத்து ஒன்று இருக்கு, எது? சாஷ்டாங்க நமஸ்காரம். இந்த சாஷ்டாங்க நமஸ்காரம் யார் செய்யணும்? எட்டு வித உறுப்புகள் தரையை தொட்டு வணங்குவதால் சாஷ்ட அங்க நமஸ்காரம். எட்டு உறுப்புகள் என்னென்ன? நமஸ்காரம் இருக்கு. பெண்கள் இப்ப பெண்கள் போய் கோயிலுக்குள்ள போய் இப்படி கும்பிடுறாங்க. எல்லா தெய்வத்தையும் நாம பார்த்து கும்பிடுவோம். ஆஞ்சநேய பெருமான் மட்டும் நம்மளை பார்த்து கும்பிட்ட மாதிரி இருப்பாரு. ஏன் தெரியுமா? பார்க்கிற பெண்களை எல்லாம் அவர் சீதா தேவியாகவும் பார்க்கிற ஆண்களை பூரா ராமராகவும் நினைச்சு அப்படி கும்பிட மாதிரி இருப்பாரு. அது மாதிரி இந்த இடத்துல நீங்க என்னை பார்த்து கும்பிடுறீங்க, கும்பிடுறோம், இப்ப பார்த்தாலும் கும்பிடணும் போல இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க என்னை தெய்வத்துக்கு சமமா நினைக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். நம்மளை கும்பிடுற மாதிரி இருக்காரா? சரியான வணக்கமா? சாமியை இப்படித்தான்டா கும்பிடணும் சொல்லி தர்றாரு. சொல்லலையே ஜ
நாடு தொண்டை நாடு. மாப்பிள இத கொஞ்சம் எடுத்து மாப்பிள எட்டு நம்பிட்டு காசுக்காக போடுறோம்.
கம்பு என்ற மூன்றத்தை ஊன்றுகின்றான். கம்பு என்ற மூன்றத்தை பிடித்து சிவம் என்ற மூன்றத்தை குதித்து சமம் பிணம் என்ற மூன்றை தாக்கின்றான். மூன்றெழுத்துக்கு அருமையான தத்துவத்தை சொன்னீங்க சாமி. அந்த மூன்றெழுத்து தத்துவத்தின் கூட்டத்துக்கே வந்து நான் இருக்கேன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா மூன்றெழுத்து கூட்டம் இல்லையா, இந்த மூன்றெழுத்து கூட்டத்துல எங்க மாநில பிறவியிருக்கு தான் நீங்க சொன்னதெல்லாம். என்ன செய்யற? என்ன ஒற்றுமை? பெரும் புள்ளியாக இருக்க வேண்டும். வெங்காயம் வந்து உரிக்க உரிக்க சரி வேண்டாம், அதுக்கு ஏதாவது விளக்கம் சொல்லுவீங்க. சரி, எனக்கு புள்ளி எங்க இருக்கு? நாரதர் என்ற இடத்துல புள்ளி வந்து கடைசியில இருக்கு. அது அழிச்சு விட்டா நாரதா அப்படிங்க மரியாதை இருக்காது. மரியாதை இருக்காது. மரியாதை வரும்னா புள்ளி வைக்கணும். எந்த இடத்துல? கடைசியில. பள்ளி கவனுக்குள்ளே கல்வியத்து விரட்டணும். அப்படி ஏன் விரட்டுற? ஏன்னா பறவைகள் போகணும். கல்லால அடிப்பீங்களா? பாவலாதானா? பாவலாதா? ஏன்னா கல்லால அடிக்க கூடாது, வரக்கூடிய பறவைகளை ஜீவமிசை செய்யக்கூடாது என்பதற்காக இதனை கல்வியத்து சும்மா அப்படி அடிக்கிற மாதிரி சொல்லுவோம், அது ஓடிடும். ஏன் விரட்டுறீங்க? பறவை வந்து திணையை கொய்யாது. பறவை ஏங்க சார், நான் அதுக்கேக்க வரல. பறவைகள் வந்து திணையை கொய்யா வேண்டாம், எங்க அப்பா வந்து காவலை பார்க்க சொல்லியிருக்காரு, அதனால நான் பறவை விரட்டுறேன். நீங்க ஏன் அதை போய் கேக்குறீங்க? இப்ப பறவைகளுக்கு தான் எத்தனை அறிவு? எனக்கு அறிவு தான் இருக்கட்டுமா? அது நீ ஆரோக்கியம் படுத்து கும்பிட விடலாமா? சரி சரி மக்கிட்டு இப்ப எல்லாம் எந்த பரமா? இப்ப நீங்க என்னமோ கேட்டீங்க, பறவைகள் திங்க கூடாதுன்றீங்களா? ஏன் திங்க கூடாது? நான் அப்படி சொல்ல வரலையே. பறவைகள்லாம் எச்சில் படுத்தலாம். எச்சில் பட்ட பொருளை இறைவன் ஏற்றுக்குவார். எச்சில் பட்ட பொருளை இறைவன் ஏற்றுக்கல. ஆமா, எச்சில் பட்ட பொருளை இறைவன் ஏற்றுக்குவார். என்னன்னா, உண்ணுகின்ற உணவு எச்சில், உடுத்துகின்ற உடை எச்சில், கறக்கின்ற பால் எச்சில், நம்ம வாழ்ற வாழ்க்கையே ஒருத்தன் போட்டு எச்சில் தான். அதை ஏத்துக்காம இருக்கானா? ஏன்னா இப்ப பாலாபிஷேகம் பண்றோம். தண்ணியை குடிக்க முதல்ல அதை கூட குடிக்க விடாம வர்றாரு. இப்ப பாலாபிஷேகம் பண்றோம். பாலாபிஷேகம் பண்றோம்னா இப்ப பசுமாடு பால் கறக்கணும்னா முதல்ல என்ன பண்றோம்? கண்ணுக்குட்டி அவுத்து விடுறோம். அப்ப கண்ணுக்குட்டி வாய் வந்ததுக்கு அப்புறம் அதை பாலை கறக்குறோம் அப்படின்னா அது எச்சில், அதை பகவான் ஏற்றுக்கொள்வார். அதே சமயத்துல தேன் அபிஷேகம் பண்றோம். தேனீக்கள்லாம் இருக்கு, தேனீக்கள்லாம் அப்படியே தேனியை சுவைத்து கொண்டாந்து சேர்க்குது, அப்ப அது எச்சில், அதை வந்து பகவான் ஏற்றுக்கொள்ளார். நான் சொல்றது எச்சில் பட்ட பொருள் சொல்ல வரல. எச்சம், எச்சம் என்றால் மலம் ஜலம் கழித்து திணையை அசிங்கப்படுத்த கூடாது, அருவறுப்படுத்த கூடாது அப்படின்றதுக்காகத்தான் நான் வந்து எச்சப்படாம காத்துக்கிட்டு இருக்கேன். எச்சில்ங்கிறது வந்து ஒருத்தன் சாப்பிட்டதை சாப்பிடுறது. ஆமா, எனக்கு வேற வேலை இல்லையா? நான் கேக்குறேன், புரியாமலே இருக்கட்டும். நான் எனக்கு புரியாத வரைக்கும் சந்தோஷம். எனக்கு புரிஞ்சிருச்சுன்னா பிரச்சனை. ஏழு வகை பருவம். என்ன பருவம்? பேதை, பெரும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெளிவை, பேரளம்பன் சொல்லக்கூடிய ஏழு வகை பருவத்துல மங்கை பருவம் அடைஞ்சிருக்கு. ஏழு பருவத்துல என்ன பருவம் அடைஞ்சிருக்க? மங்கை பருவம். எப்படி அடைஞ்ச? ஏன் அடைஞ்சேன்னா அடைய வேண்டிய நேரம் நான் அடைஞ்சிட்டேன்.
என்னடா கொடுமையா இருக்கு, ஏன் அடைஞ்சு கேட்டாக்க பதில் இருக்கடா. அம்மா பருகுனா கசியத்தான் செய்யும், புரிஞ்சுக்கடா. சரி, பாகமே பருவத்தை அடைக்கடி பருவமும் அதற்கேற்ற உருவத்தை அடைந்து பருவத்தை வீணாக்கிறது அப்படின்னு யார் சொன்னா? பருவத்தை நான் எங்க வீணாக்கவில்லையே. என்ன போடுறீங்க? நாங்க படுத்து வச்சு போடுறோம், இதைத்தானே எதிர்பார்க்கறீங்க? நீங்க நிப்பாட்டி போடுறீங்க, நாங்க படுக்க வச்சு போடுறோம். என்ன இப்படி ஆக்கிட்டீங்களே இன்னைக்கு? அந்த பிள்ளைய போட்டு பாடா படுத்தி அரட்டி விட்டு குடுத்து வச்சவன், எனக்கு வேலை இல்ல. நேத்து அந்த பயலாம் ஓடியே போனாங்க, எனக்கு பதில் சொல்ல மாட்டாம. இன்னைக்கு நான் இப்படி இப்படி ஆகிட்டேன். தங்கத்துக்கு சரி இருக்கட்டும், இன்னும் அப்படியே இருக்கு. ஆகவே இனிமேல் அப்படியேதான் இருக்கும். அதான் கசத்துக்கிட்டாங்க. என்ன காரணத்துக்கு வந்தீங்க? அத பேசி என்ன சொல்லுங்க? சட்டம். சரி, மதிக்கிறது அறிவு. சட்டத்தை எழுத முடியும்.
கண்களுக்கு நல்ல ஒளி தேவை. கண்களை பாதுகாப்பதற்கு இமைகள் தேவை. கன்னிப்பெண்களுக்கு நல்ல துணை தேவை. துணை தேவை. ஒரு துணை போது, எத்துணை இல்ல, ஒரு துணை போது. பாதுகாப்பா இருக்கக்கூடிய ஒரு கணவன் துணை வேணும். மாப்பிள்ளையா? மாப்பிள்ளையா பாட்டு வந்தீங்க, எனக்கு ஒரு சந்தேகம், கேட்கலாமா? மாப்பிள்ளை தானே பாட்டு வந்தீங்க. ஏன்னா சில பேர் புருஷன் பாத்துட்டு வந்திருப்பாங்க. புருஷனா கல்யாணம் ஆனவரு, மாப்பிள்ளைனா கல்யாணம் ஆகாதவரு. நீங்க எனக்கு பாட்டு வந்தது மாப்பிள்ளையா புருஷனா? கல்யாணம் ஆனவரா கல்யாணம் ஆகாதவரா? அம்மா மாப்பிள்ளையா இருந்து புருஷன் ஆனவே. சரி, மறுபடியும் மாப்பிள்ளையா போறாரா? எப்படியோ உங்க தெய்வ உலகத்துல ஒவ்வொரு ஆளா மாறிக்கிட்டே இருப்பீங்க. இவ்வளவு இல்லம்மா, ஒரு பொண்ணு. சரி, உன்னை விட்டுரு. ஒரு பொண்ணு ஒருத்தர் கட்டி கொடுக்கறான். சரி, கட்டி கொடுத்தா அந்த புருஷன் விட்டு வேற ஒருத்தர் கூட்டிட்டு போடனா பெத்தவை போய் நடு உச்சந்தியில நின்றுகிட்டே எங்களுக்குள்ள வேறுபாடுகள். பெருமை
பாடுறது யார் தெரியுமா? இந்த பாட்டு பாடுது யார்? எழுதியே கொடுக்கல இதெல்லாம். இல்ல, இந்த பாட்டு பாடுது யார்? ராஜலட்சுமியா? ஆமா ஆமா, ராஜலட்சுமி. இல்ல, எனக்கு அந்த பொம்பளை கிட்டாண்டா நல்ல வாத்தியார் கொடுத்து கொடுத்தாங்க. திண்டுக்கல்ல அந்த பொம்பளை சம்பாதிச்சுக்கிட்டா. முருகப்பெருமான போய் மாப்பிளைய பாட்டு வந்திருக்கீங்க. இல்ல, அப்படி இல்ல, அவரே பெருசு தானே, அவருக்கு மேல ரெண்டு பேர் பெருசு வேணுமா? ஆனா அருமையான மாப்பிள்ள, நல்ல மாப்பிள்ள தான் பாட்டு வந்திருக்கீங்க. ஆனா என்ன அப்படின்னா, அவரு மேலோகவாசி, நான் யாரு? பூலோகவாசி. ரெண்டு பேருக்கு ஒத்து வருமா? அதனால சொல்றேன், மேலோகவாசி இல்லாத ஒரு மாப்பிள்ளைய பார்த்து இந்த பூலோகத்துல ஒரு நல்ல மாப்பிள்ளைய பாத்தீங்கன்னா நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, முருகனை எனக்கு பிடிக்கல. இஷ்ட தெய்வமாக குலதெய்வமாகத்தான் நினைச்சிருக்கேன். கணவனை கண்கண்ட தெய்வமா தான் நினைக்க சொன்னாங்க. ஆனா நான் தெய்வத்தையே கணவனா அடைஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற நிலைமையில இல்ல. அதனால தெய்வத்தை தெய்வமா தான் நினைக்கிறேன். நான் கணவனா அடைய விரும்பல சாமி. முருகன் எனக்கு பிடிக்கல, வேற மாப்பிள்ளைய பாட்டுவாங்க. வேற மாப்பிள்ளைய ஒரு வேண்டுகோள் என்ன? வசனத்தை சுருக்கி பாட்டை கொஞ்சம் பெருக்குங்கள். இந்த அவங்க டீ குடிச்சுட்டு பாத்துட்டு தானே இருக்கீங்க. என்னடி குடிக்கிறேன்? நீங்களே ஒத்துக்கிட்டீங்கன்னா சரிதான். இப்ப நான் கேக்குறேன், பொய்யான தவ வேடம் பூனைக்கு வந்த மாதிரி, பொய்யான தவ வேடம் பூனைக்கு வந்த மாதிரி, நெஞ்சில அடிக்கும் போது பாத்தீங்களா, விவரம் அடிக்கிறத என்னது? ருத்ராட்ச மாலை தானே. இந்த ருத்ராட்சத்தை மாலை ஏன் அப்படி தூக்கிட்டு நெஞ்சில அடிக்கிறீங்க சாமி? ருத்ராட்ச மாலைன்னு சொல்லியிருக்கேன். கொட்டையில அடிச்சாத்தான் போச்சு. ஓ, கொட்டையில அடிக்காம வேற மாதிரி அடிக்கிறீங்க. இல்ல, ருத்ராட்ச கொட்டை. ஓ, சுத்திரனா சிவன், நட்சகம்ல கண்ணு, சிவனது நெற்றி கண்ணில் தோன்றியதா ருத்ராட்சம் பேரு. அம்மா, இதோட இப்படி அடிச்சா யாருக்கு வலிக்கு? சிவபெருமானுக்கு. அவனுக்கு சந்திக்கும் போது கேக்குறேன், போயிட்டு சுவாமி பரவாயில்ல, போயிட்டு நீங்க போயிட்டு.
சீக்கிரமாக வர வேண்டும். புளிமுட்டை